ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம லன்ச் மெனு பார்க்கலாம். சிம்பிளான ஒரு லன்ச் தாங்க, வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. நான் அரிசி சாப்பாட்டுக்கு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. சாதம் நான் வடித்து எடுக்க போகிறேன். அதுக்கு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு ஒரு கப்பு பருப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி என்ன சாம்பார் வைக்க போகிறேன்னா, நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுவலுக்கு நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கை நல்லா சீவி தண்ணியில் ரெண்டு தடவை கழுவிட்டு எடுத்து வைக்கணும். அந்த மாவு சத்துலாம் அதில் போயிடணும். ரசத்துக்கு சீரக மிளகு, பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொரியலுக்கு அவரைக்காய் பொரியல். வாங்க இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பை கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். போட்டு அது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்புக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் ஆயில் ஒரு ஸ்பூனும் விட்டு நம்ம இதை ரெண்டு விசிலோ மூணு விசிலோ வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கருக்கு எப்படி வைக்கணுமோ வச்சு எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு விசில் வைக்க போகிறேன். சாதம் வடிக்கிறதுக்கு இப்போ உலக கொதிச்சிருச்சு, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி ஊற வச்சுக்கலாம். சாம்பார் மாங்காவும் போடுறோம், கொஞ்சம் புளிக்கும். இப்போது சாம்பார் வைக்கலாம். பருப்பு ரெண்டு விசில் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போடலாம். கடுகு வெடித்த உடனே வெந்தயம், பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி போட்டுடலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு போடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டுடலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போது நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது வீட்லேயே அரைச்சது, அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூனும், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் போட்டிங்கன்னா போதும். சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி வச்சு இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். காய் கொஞ்சம் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம முன்னாடி உப்பு போட்டிருந்தோம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு இதை மூடி வச்சு நல்லா வேகட்டும். அந்த காய் கொஞ்சம் வேகணும். இப்போது குழம்பு அந்தாண்டு அடுப்பில் வச்சாச்சு. இப்போது பொரியல் பண்ணலாம். பொரியலுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கணும். கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போது கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அவரைக்காயை போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூனும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வேகணும். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். பருப்பு வேக வச்சு பாருங்கள், கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய் போட்டு ஊட்டுறதுக்காக பருப்பு தண்ணி ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம பருப்பை விட்டுடலாம். பருப்பு ஊற்றிட்டு சாம்பார் இப்போ நல்லா கொதிக்குது, காயெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போது நம்ம புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். புளி கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம மாங்காய் போட்டுடலாம். இந்த மாங்காய் விதையும் போடுங்க, நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால தான் கடைசியாக மாங்காய் போடுறோம். மாங்காய் போட்டுட்டு சாம்பாரில் பாருங்கள் இப்படி இந்த குச்சியோடைய நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஒடிச்சு விட்டு சாம்பாரில் இதை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கும், சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலை வாசம் நல்லாயிருக்கும். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காயை கொஞ்சம் துருவிட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இப்போது அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். சீரகம் மிளகு நுணுக்கி வச்சுருக்கோம். ஒரு வரமிளகாய் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக இப்படி வதந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். பூண்டு பாருங்கள் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த சீரக மிளகு பூண்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி, இந்த கருவேப்பிலையை ரெண்டாக கிள்ளி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த பருப்பு தண்ணியில் போட்டுடலாம். புளி தண்ணியவும் ஊற்றிடுங்க. கருவேப்பிலை, மிளகு சீரகம், பூண்டு கொஞ்சோண்டு எல்லாத்தையுமே போட்டு இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தக்காளியை. ரசத்துக்கு அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு பெருங்காயம், கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை மூணையும் போட்டுக்கோங்க. இப்போது பூண்டு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இந்த பூண்டு சீரக மிளகு வாசம் நல்லா வரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போடலை, உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பில கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரசமும் கொதிச்சிருச்சு, ஒரு கொதி வந்தால் போதும். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி. உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை ஒரு துணியில் இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சீவி வச்சுருக்கிறதெல்லாம் அந்த ஈரம்லாம் போகட்டும். எண்ணெய் காய வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம்
இந்த ஜிப்ஸு அந்த உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கிறத அதில் போட்டுடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயில் போட்டுட்டு திருப்பி விடுங்க, கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா அது ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஃப்ரையாக முக்கால் பாகம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு ஒரு சின்ன பவுலில் அந்த சிப்ஸுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இதை மூணையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொரிச்சிட்ருக்குள்ள வெந்துட்டுருக்குள்ள ஆயிலில் அந்த விட்டுறணும். அது கொஞ்சம் வெடி சலசலப்பு வரும். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம், அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சிப்ஸை எடுத்துடலாம். அப்போது இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான், சிப்ஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் மூணும் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். பருப்பு போட்டு அவரைக்காய் பொரியல், பருப்பு ரசம், பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு. சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு, தயிர், அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதுதான் நம்மளோட லஞ்சு. இன்ன வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.